ஏழாவது ஏஞ்சல் யோரியா. இந்த யோரியாங்கிறது என்னன்னா தங்க நிறைய ஏஞ்சல். நம்மளுடைய மனசுல இருக்க நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்க வைக்க, இந்த எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்களை அழித்துட்டு உயர்ந்த வாழ்க்கைய வாழ என்ன பண்ணுவோம், யோரியா ரொம்ப ரொம்ப நமக்கு உதவி செய்யும். சரணம். எனது எனர்ஜினஸ் மக்களும் இந்த உலக மக்களும் என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, அளக்கவே முடியாத ஒன்று. அப்படி ஒன்று இந்த உலகத்தில் இருக்கா? அளக்கவே முடியாமல் ஒன்று இருக்குமான்னா, எத்தனையோ விஷயங்கள் அளக்கவே முடியாது. அதில் ஒன்று நான் இப்போ பேச போகிறேன். ராஜா போஜன் இருந்தார், அரசர் மாமன்னன் போஜராஜா, தர்மகுணம் படைத்தவர். அந்த நாட்டில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் 10 மைல் தூரத்தில் இருந்தான். அவனுடைய மகளுக்கு திருமணம் வந்துச்சு. ஆனால் இவங்கிட்ட பணமே இல்லை. என்ன பண்ணுவான், எப்படியா போய் ராஜா கிட்ட தர்மம் கேட்டு நம்ம பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக ஒரு 4 ரொட்டி செஞ்சுக்கிட்டான். செஞ்சுக்கிட்டு ஒரு பொட்டலமாக கட்டிக்கிட்டான். மற்றபடியும் நல்லா வழி நடந்து நினச்சிக்கிட்டே போகிறான். பகவானே, என்னுடைய இதை வரத்தை வேண்டி இந்த மன்னர் வந்து நமக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். ஏன்னா நான் கேட்குற பணத்தை அவர் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் செய்யணும். நாராயணா நாராயணா நாராயணான்னு கேட்டுக்கிறான். கேட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு குளக்கரை வருது. கொஞ்சம் டைம் ஆகிடுது. இன்னும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு அவன் நடந்து போக வேண்டியது. சரி நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி அந்த குளக்கரையில் உட்காந்தான். உட்காந்து சாப்பிட போனான். அப்படின்னு ஒரு எடுத்து வாயில் வச்சான். என்ன செஞ்சான், இந்த சாப்பாட்டை கொடுத்த என் இறைவனுக்கு நன்றி. ஐயனே, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை எடுத்து வைக்க போனான். அப்போ அங்கே எலும்பும் தோலுமாக ஒரு நாய் ஓடி வந்து நின்றுச்சு. அதை அப்படி பார்த்தா சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரொட்டி துளுத்தி போட்டான். அது லபக்குன்னு ஒரே வாயில் தின்னு பிடிச்சி தின்னவொடனே, ஐயப்பா அதுக்கு பசி பழக்கன்ட்டு இன்னொன்று போட்டால் இன்னொன்னே அதே மாதிரி சாப்பிடு. சரி போ, ஒரு நாளைக்கு நம்ம பட்டினி தான் கிடந்தா என்ன, அடுத்து 2 கிலோமீட்டர் தானே இருக்குது, நம்ம ராஜாவை பார்க்க போய் அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்குவோம், தர்மச்சத்திரம் இருக்கவே இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை நாய்க்கு போட்டான். போட்டு சாப்பிட்டு விளையாடந்து போக ஆரம்பித்தான். போய் அங்கே போனால் நேராக தர்மச்சத்திரத்துக்கு போனான். அந்த காலத்தில் தர்மச்சத்திரங்கள் எப்பவும் சாப்பாடு கிடச்சிது. இப்போ கூட சில எத்தனையோ இடங்கள்ல அந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ போகிறான். போன உடனே அங்கே போய் சாப்பிட்றான். தர்மச்சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே புறப்பட்டு போய் ராஜாவை பார்க்கறதுக்கு போகிறான். அந்த காலத்தில் யார் வேணுமாலும் ராஜாவை பார்க்கலாம். ஒரு சேவகிட்ட சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ள. அப்போ இவன் சொல்லிவிட்டு உள்ளே போய் ராஜாவை பார்க்கறதுக்கு போகிறான். ராஜா வர்றாரு. வந்தோடனே, ஐயா என் குழந்தைக்கு வந்து கல்யாணம், கல்யாணத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே, நீ எவ்வளோ தர்மம் செஞ்சுருப்பியோ அந்த அளவு நான் உதவி செய்வேன், இந்த திராஸில் உட்காந்தேன்னா அது காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு போலக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நான் எந்த தர்மமுமே பண்ணலையே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். நீ தர்மமே பண்ணியா, வாழ்க்கைக்கே எனக்கு ஆனாத இருந்துப்பா, நான் எப்படி அரசே நான் வந்து தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான். ஆனால் எனக்கு ஒன்று செஞ்சேன், நான் இன்னைக்கு ஒரு வரவழியில் ஒரு நாய்க்கு பசி ஆச்சு, அதுக்கு நான் போட்டேன், அது ஒன்று என்கிட்ட கேட்கல, நானே போட்டேன், கேட்காமல் கொடுக்கறது தானே தர்மம், நான் போட்டேன். ஆனால் பாருங்கள், அதுக்கு பதிலாக தான் உங்கள்கிட்ட வந்து நான் உங்கள் தர்மசாலையை நான் சாப்பிட்டுட்டேனே, அப்புறம் எப்படி நான் தர்மம் செஞ்சதா ஆகும், அதனால் நான் தர்மம் செஞ்சதா எனக்கு நான் நினைக்கல, அதுக்கு ஏதோ பசி, ஒரு மனுஷனாக நானும் சாப்பிட போனேன், ஒரு வேளை பசிக்கு நம்ம சாப்பிடாட்டா என்னதை அப்படின்னு சொல்லி நான் போட்டேன், அவ்வளோதானே, அது எப்படி தர்மம்னு சொல்ல முடியணும், பரவாயில்ல அதை நான் தர்மமாக எடுத்துக்கிறேன், நீ திராஸில் உட்காரு அப்படின்னாரான். திராஸில் உட்காந்தான். உட்காந்தோடனே அவனுக்கு என்ன, இவன் என்ன செஞ்சதுக்கு எவ்வளோ கிடச்ச போன, ஒரு தங்க நாணயத்தை தூக்கி வச்சாரான். திராஸுக்கு சரிப்பட்டு வரல, இறங்கலை அவன், அந்த திராஸ் மேலே இருந்துச்சு, இவன் திராஸ் கீழே இருந்துச்சு. அப்படி இருந்த உடனே சரி அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, திரும்ப வந்து ஒரு கொஞ்சம் தங்கத்தை வச்சாராம், 10 பவுன் 15 பவுன், ஒன்றும் அசைஞ்சு கொடுக்கல. இந்த மாதிரி அவர் பாட்டு வச்சுக்கிட்டே இருந்தானா, தராசு இறங்கவே இல்லை.
பார்த்தா கஜானா காலி, எல்லாத்தையும் வச்சிட்டாரா, நான் என்ன செய்வேப்பா அப்படின்னு பண்ணி யோசிச்சாரான். ஐயா, நீ ஒரு சாதாரண விவசாயியா எனக்கு தெரியல, நீ உண்மையில் யார், முனிவரா, வேறு யாராவது கடவுள் இந்த ரூபத்தில் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயா, நான் உண்மையிலேயே ஒரு சாதாரண விவசாயி, நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த விதத்துலேயும் எனக்கு வேறு எந்த தகுதி இருக்கதா எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அங்கேருந்து தர்ம தேவதையே வந்துடுறான். தர்மதேவ வந்துட்டு அவன் சொல்கிறான் ராஜா கிட்ட, இந்த பார்ப்பா அவன் விவசாயி தான், ஆனால் அவன் செய்த காரியம் அவன் மனசை பொறுத்தது. அவன் மனசு இறக்கப்பட்டு தன்னை கூட நினைக்காம, தன் பசியை நினைக்காம, அந்த மனசு அளக்காமல் அவனுக்கு அதுக்கு அந்த நாய்க்கு வந்து சாப்பாடை கொடுத்தது. அதுக்கு இணை வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீ உன்னுடைய இந்த ராஜாங்கத்தையே வைத்தாலும் கூட அவன் மனசனுடைய அந்த தர்மத்துக்கு முன்னால் நிற்காது. அதனால் அவனுடைய தர்மம் மகா பெரியது. பசித்த வயிற்றுக்கு அவன் கேட்காமே கொடுத்ததுனால அவன் பெரிய ஒரு மனிதன் ஆயிட்டான். அவனுக்கு நீ என்ன கொடுத்தாலும் அது என்னாகும், காணாது. அதனால் இப்போ அவன் என்ன வேண்டி வந்திருக்கானோ அதை மட்டும் நீ கொடுத்து அனுப்ப, அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவன் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் அவர் கேட்டார் ராஜா, அந்த கல்யாணத்துக்கு வேண்டியது அத்தனையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இப்படித்தான் நீங்களும் யார் யாரும் உங்களால் முடியுமோ, இப்போ நான் கோடி சொன்னால் இருந்தால் தான் நான் தர்மம் செய்ய முடியும், நான் லட்சாதிபதியாக இருந்தாலும் கொடுக்க முடியும், அப்படி கிடையாது. பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கதோ உங்களால் முடித்த தர்மத்தை செய்யுங்க. அது அளவிட முடியாத ஒன்றுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற ஒன்றுனும் அளவிட முடியாதபடி இருந்தால் நினைவால் தர்மம் பண்ணலாம், செயல்களால் தர்மம் பண்ணலாம், அதுவே அளவிட முடியாத தர்மங்கள். புரிஞ்சுதா கண்ணுங்களா? நீங்கள் எல்லோரும் அப்படி செஞ்சு எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும். புரிஞ்சுதா? எல்லாமே ஆர்மையில் உழிச்சிடுறேன். குட் லக்னா செல்லங்களே, வைரங்களே, பைராஜ்.